இதை விட என்னது நம்ம தினந்தோறும் வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? வீட்டுல ஆடு ஆடு இருக்குங்களா? ஆடு இருக்கு. ஆடு எவ்வளவு இருக்குதுங்க? ஆடு ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு இருக்கு. மூணு வச்சுக்கிறீங்க? வச்சிருக்கோம். அது இல்லாம மாடு இருக்கு. மாடு எத்தனை மாடு இருக்குதுங்க? மாடு ஒரு ரெண்டு ரெண்டு மாடு இருக்கு. ரெண்டு மாடு இருக்கு. என்ன மாடு? சிந்து மாடு? சிந்து மாடு. சிந்து மாடு. சிந்து மாடு. சிந்து மாடு. எத்தனை லிட்டர் பால் பீசுதுங்க? பால் வந்து ஒரு ஆறு ஏழு லிட்டர் வருங்க. ஆறு லிட்டர் டெய்லி? டெய்லி. காலையில சாயந்தரம் சேர்த்தீங்களா? இல்ல ரெண்டு நேரம். ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு ஏழு லிட்டர் வரும். பத்து லிட்டருக்குள்ள வரும். பத்து லிட்டருக்குள்ள வரும். வர வரும். என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? நீங்க பால் வந்து 25 26 ரூபாய் படிதாங்க. ஓ இது பண்றாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் வரும். 27 படிதா. கம்மி ரேட் தான். கம்மி ரேட் தான். ஆமாங்க. தினந்தோறும் வருமானம் கிடைக்குது. வருமானம் கிடைக்குது. அவ்வளவுதாங்க. தினந்தோறும் வருமானத்துக்கு வந்து இந்த பால் வருமானம் புழுக்கு மீதியான தலையை நம்ம ஆடு வளர்த்தனா ஆட்டிலேயே வருமானம் இருக்கு. ஆட்டிலேயே வருமானம் இருக்கு. ஆட்டிலே வருமானம் இருக்கு. பரவாயில்லைங்க. ஆமாங்க. ஆட்டில் வருமானம் இருக்கு. ஓ இந்த இதுக்கு அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கும் ஆமாங்க பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இந்த ஆடு வளர்க்குறீங்களா? இதை பயன்படுத்தி ஆடு வளர்த்தலே இந்த மல்பெரி செடி மல்பெரி செடி வாங்கினா அதுவும் நல்லா ஆமாங்க பயன்படுத்த பயன்படும். ஆமாங்க ஆமாங்க. ஃபீடிங் மாதிரி அது உணவு செலவு இது அந்த இந்த செலவு குறைச்சிடும். இந்த செலவு குறைக்குங்க. குறைக்கும். ஆமாங்க. அந்த முட்டை செலவு அதுலயுமே கொஞ்சம் குறைச்சி இடுபொருள் செலவு எல்லாமே குறையும். ஆமாங்க. ஆடு வளர்க்கும் போது இதை பயன்படுத்திக்கலாம். 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 ஆடு வளர்ப்பு பண்ணோம்னா இது ரெண்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க. ஒரு குரசு முட்டை ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கு இந்த ஒரு 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 ஏக்கர் ஒன்றரை ஏக்கரை வச்சுக்கிட்டோமா வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு பேரும் வீட்டோட இருந்துட்டு ஏதோ நம்ம வந்து ஆடு வளர்த்திக்கிறோம். ஆடு வளர்த்திக்கிறோம். கோழியும் வளர்த்திக்கிறோம். கோழியும் மாடு வளர்த்திக்கிறோம். இந்த புழுவும் வளர்த்திக்கிறோம். புழுவும் வளர்த்திக்கிறோம். ஆமாங்க. அப்படி தினந்தோறும் வருமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் மாடு பால் மாடு இருக்கு. ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த மாதிரி வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இருக்கு. இந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு டைம் பாத்தீங்கன்னா இந்த கோழி கோழி. இந்த மாத வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இது இந்த பட்டுப்புழு வளர்ப்பு பட்டுப்புழு வளரும். ஆமாங்க. மற்றபடி ஒன்னையே நம்பி இருந்தோமா இப்ப இது ஒரு மாசத்துக்கு ரேட் விக்கும். ஒரு மாசத்துக்கு ரேட் விக்காது விக்காது. அன்னைக்கு வந்து நம்ம நிக்க முடியாதுங்க. அந்த நம்ம இதை ஈடுமானம் கட்ட முடியாது. கட்ட முடியாது. வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அன்னைக்கு வந்து அந்த ஆடு ஒன்று ஆடு இருந்துச்சுன்னா அந்த ஆட்டினுடைய வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை காலத்தை ஓட்டலாம். காலம் பண்ணிக்கலாம். ஆமாங்க. அதனால வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ண மாதிரி பண்ணணும். பண்ணணுங்க. இப்ப நம்ம ஒன்னையே நம்பி இருக்க கூடாது. ஒன்னையே நம்பி இருக்க கூடாது. ஆமா. அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. ஆமா என்னுடைய கருத்து தான். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய கருத்தை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. மெதுவா மெதுவா